ஆனால் நல்லா இருந்தால் பாரு, எல்லா படமும் நல்லா இருந்தால் பாரு, நல்ல இல்லைனா போயிட்டே இரு. எனக்கு எந்த செலவும் செய்யாத, ஏதாவது செலவு செய்யணும் அவங்க அப்பா அம்மாவுக்கு செய் என்று பகிரங்கமாக அறிவித்தார் அஜித். இறங்கினவனும் வீடியோ எடுத்தான், வா வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லி வீடியோ அழைச்சிட்டார். இந்த மாதிரி ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுறாரு. இப்படி மீடியாக்கள்கிட்ட இருந்தும் பத்திரிகைக்காரன்கிட்ட இருந்தும் பொதுமக்கள்கிட்ட இருந்தும் ஏன் விலகி தனித்து நிற்கிறார் அஜித்? படம் பார்க்குறவங்க இல்லைன்னா நீ எப்படி 120 கோடியில் சம்பளம் வாங்குவ சொல்லுங்கள்? ரொம்பவும் பணிஞ்சு போனாச்சுன்னா சரியாக வருது. இந்த நாட்டில் ரொம்ப பணிஞ்சு போனால் குறிஞ்சி குத்துவான். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். டோல்கேட் சேனல் நேயர்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ பேச போகிற தலைப்பு என்னென்னா, பொதுமக்களிடமிருந்து விலகி இருப்பதே அஜித்துக்கு அகங்காரமா? அஜித்து நல்ல மனுஷன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிறருக்கு உதவ வேண்டும் என்பதில் முன்னணி நிற்பவர். எந்த நடிகரும் செய்யாத அளவுக்கு தன்னிடம் பணியாற்றிய 13 பேருக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அவங்க தன்னுடைய பங்களாவுக்கு வந்து போகிறதுக்கு கார் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னிடம் பணியாற்றும் ஊழியர்களுடைய வாரிசுகளுக்கு படிப்பு செலவுக்கு பணம் உதவி பண்ணுறாரு. இன்ஜினியரிங் கல்லூரி அல்லது டாக்டர் படிப்பு படிக்கணும்னா 80% மார்க் எடுத்துகிட்டு அந்த சர்டிஃபிகேட்டோடு என்கிட்ட வந்தீங்கன்னா மேற்கொண்டு செலவை நான் செய்கிறேன்லாம் அறிவிச்சிருக்கார். அது மட்டும் இல்லை, நடிகர் சங்கத்துக்கு அதிகமான பணம் உதவி செய்தவர் அவர் தான். 50 லட்சம் ரூபா நடிகர் சங்கத்துக்கு உதவி செய்திருக்கிறார் கேப்டன் காலத்திலேயே. ஏன்னா அவர் வந்து மலேசியாவில் நடந்த விழாவுக்கு அவர் போகலை, காரணம் முதுகில் அடிபட்டிருந்ததுனால அவர் போகலை. எல்லோரும் தப்பு தப்பாக பேசுனாங்க. விஜயகாந்திட்ட போய் அதை காமிச்சிட்டு பணத்தையும் கொடுத்து வந்தார். பணத்தை வாங்க மாட்டேன்னாலும் இல்லை இல்லை பரவாயில்ல வச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வந்தார். அதே மாதிரி நிராதரவாக ஆதரவு இல்லாமல் இருக்கிற நடிகர் சங்கத்தில் உள்ளவங்க யாராவது இறந்தால் அவங்களுடைய ஈமச்சடங்குக்கு பண உதவி செய்ததும் அஜித் தான். அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதே சமயத்தில் எந்த சமயத்துலையும் அவர் வந்து விளம்பரம் காட்டிக்கதே இல்லை. அவருக்கு ஒரே ஒரு மன உறுத்தம் என்ன இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, உலக அரங்கில் மோட்டார் பந்தயத்தில் ரேஸில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம். ஆனால் அதுக்கு சரியான ஸ்பான்சர் இருந்தால் தான் செய்ய முடியும். மல்டி மில்லியனர் தான் அது செய்ய முடியும். அவருக்கு சரியான ஸ்பான்சர் இல்லைனால அந்த முயற்சியை கைவிட்டுட்டார். அது எங்கேயோ மனசில் ஒரு மூனையில் ஒரு சின்ன வருத்தம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா பத்திரிகாரன்ட்டு அவ்வளவு பேசினார் அந்த விஷயத்தை பற்றி, ஆனால் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. அதேமாதிரி பத்திரிகாரர்கள் எல்லோரையுமே அழைத்து தனது மனைவியுடன் புகைப்படம் எடுத்து அதை வீட்டில் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் வச்சுருக்கார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பண்பாளர். அதேமாதிரி துணிச்சலையும் எந்த நடிகருக்கும் இல்லாத அளவுக்கு துணிச்சல் அஜித்துக்கு உண்டு. முதல்வர் கலைஞர் கலந்து கொண்ட விழாவில், ஐயா இந்த விழாவுக்கு சொல்லி வர சொல்லி என்னை ரொம்ப கம்பல் பண்ணிட்டாங்க, எனக்கு உண்மையிலே வர பிடித்தம் இல்லை, எனக்கு ஷூட்டிங் இருந்துச்சு, எனக்கு கம்பல் பண்ணி வர வச்சுட்டாங்கன்னு சொல்லி எழுந்து பேசியவர் அஜித். அப்படிப்பட்ட துணிச்சல்காரர். அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்தை நேசிப்பவர். அவர் வந்து தன்னுடைய பசங்க பள்ளிக்கூட விழாவுக்கு போனால் ரொம்ப சாதாரணமாக போவார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓட்டு போட நான் 3 முறை பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கும் அந்த பூத்து தான். கியூ வரிசையில் நின்று தான் ஓட்டு போடுவார் அஜித். தான் ஒரு விஐபி என்று சொல்லி முதல்ல போய் ஓட்டு போட மாட்டார். அப்பேற்பட்ட ஒரு அஜித்து சமீப காலமாக தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டார். அது அவருடைய சொந்த விருப்பம், ரசிகர்கள் வைத்திருப்பது வைக்காது. ஏன்னா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு, இந்த ரசிகருடைய அடாவடி இதெல்லாம் ரொம்ப மோசமாயிட்டு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் பால் அபிஷேகம் பண்ணுறான். நாட்டில் பாலுக்கு இல்லை, பால் கிடைக்காமல் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க. அந்த இடத்துல போய் வெறும் கட்டவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது, காலையில் வந்து டம்கு டப்பான் டயான் டப்பான்னு டான்ஸ் ஆடுறது, செலவு பண்ணுறது, முதல் ஷோவுக்கு 2000-3000 டிக்கெட் கொடுத்து பார்க்குறது, இதெல்லாம் அவர் விருப்பறிச்சது.
என் படம் நல்லா இருந்தால் பாரு, எல்லா படமும் நல்லா இருந்தால் பாரு, நல்லா போயிட்டே இரு, எனக்கு எந்த செலவும் செய்யாத, ஏதாவது செலவு செய்யணும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய் என்று பகிரங்கமாக அறிவித்தார் அஜித். ஆனால் சமீப காலமாக அவர் பப்ளிக்கில் வர்றதே இல்லை. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சண்டே பூரா ஃபோட்டோ செஷன் வச்சுருப்பார் தன்னுடைய அலுவலகத்தில். இப்போ ரசிகர்களோட புகைப்படம் எடுத்துக்கொள்வதில்லை, யாரையுமே சந்திப்பதில்லை, தன்னுடைய படத்துக்கே ப்ரொமோஷன் வரமாட்டார், இசையை வெளியீட்டுல வரமாட்டார், அந்த படத்தினுடைய படத்தை பற்றிய இன்டர்வியூ யாரும் கொடுக்க மாட்டார், பத்திரிகைக்காரர்களிடமும் ஒதுங்கிவிட்டார், பேட்டியே கொடுக்குறதில்லை, ரசிகர்களிடமிருந்தும் விலகி விட்டார். சமீபத்தில் ஒருத்தன் ஃப்ளைட்டில் வந்து அவர் இறங்குறாரு, இறங்கினவனும் வீடியோ எடுத்தான், வா வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லி வீடியோ அழைச்சிட்டார். இந்த மாதிரி ஒரு ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுறார். ரசிகர்கள் மீது வெறுப்பு எந்த சூழ்நிலையும் ஒரு நடிகருக்கு வரவே கூடாது. ஏன்னா எந்த ஒரு நடிகரும் ரசிகருடைய பலம் இல்லாமல் வர முடியாது. வேணா நீ வந்து அசோசியேஷன் சங்கம் வைக்காமல் இல்லை ரசிகர் மன்றம் வைக்காமல் இருக்கலாம், ஆனால் ரசிகர்கள் தயவு கண்டிப்பாக ஒரு நடிகருக்கு தேவை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அஜித் இப்படி செய்கிறத அடாவடிலாம் பொதுமக்கள் மத்தியில் மட்டும் இல்லை மீடியாக்காரங்க மத்தியிலையும் ஒரு அவர்சனை ஏற்படுத்துது. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் மறுப்பு சொல்வதில்லை. அதேமாதிரி அவருடைய பிஆர்ஓ சுரேஷ்சந்திரா எது கேட்டாலும் சாட்டை கேட்டு சொல்கிறேன், சாட்டை கேட்டு சொல்கிறேன், நீ சொல்லுவார தவிர கேட்குறாரா கேட்கலையா நமக்கு தெரிய தெரியாது. இஷ்டத்துக்கு இவங்க பாட்டு கான்ட்ரவர்சி நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க, அதற்கும் பதில் இல்லை. இப்படி மீடியாக்கள்கிட்ட இருந்தும் பத்திரிகைக்காரன்கிட்ட இருந்தும் பொதுமக்கள்கிட்ட இருந்தும் ஏன் விலகி தனித்து நிற்கிறார் அஜித்? அவரும் ஜனங்களில் ஒருத்தர் தானே. இவன் தொடர்ந்து படத்தை பார்த்தா தான் நீ 120 கோடி ரூபா சம்பளம் வாங்க முடியும். 120 கோடி ரூபா சம்பளம் உங்களுக்கு கொடுக்குறது யார்? ரசிகர் தானே. படம் பார்க்குறவங்க இல்லைன்னா நீ எப்படி 120 கோடி ரூபா சம்பளம் வாங்குவ சொல்லுங்கள். ஆனால் அதே சமயத்தில் இன்னொன்னையும் பாராட்டும். இப்போ ரஜினிகாந்த் தன்னுடைய கல்யாண மண்டபம் கட்டினால தணிக்கச்சு ஆரம்பித்தார். ஆனால் பார்த்து பார்த்து கட்டிய அவருடைய வீட்டின் சுவரை இடிச்சிட்டாங்க ரோடு எக்ஸ்டென்ஷனுக்காக தமிழக அரசு, வாயே திறக்கலை. அவர் பாட்டுக்கு தள்ளி கட்டிக்கிட்டார், எந்த ஒரு விஷயத்துலையும் அவர் தலையிடுறதே இல்லை. ஏன்? சமீபத்தில் விஜயகாந்த் இறந்து விட்டார், அஞ்சலி செலுத்த வரவே இல்லை. பத்திரிகைகளில் வந்த செய்திகளெல்லாம் போய் 3 மணிக்கு பிரேமலாதாட்ட போய் அப்பாயின்மெண்ட் கேட்டார், நான் வரட்டுவான்னு. ஏங்க சாவுக்கு வர்றதுக்கு ஏன் பெர்மிஷன்? வந்து அஞ்சலி செலுத்து மாலையை வச்சுட்டு போக வேண்டியதானே. அவர் யாரிடமும் பெர்மிஷன் கேட்கலை, அவர் வரவும் இல்லை, இதுதான் உண்மை. அதேமாதிரி பிரேமலதாவுக்கு ஃபோன் பண்ணி ஆறுதல் சொன்னாருன்னு அதெல்லாம் பொய், அது அவருடைய தரப்பிலிருந்து வரவில்லை, அதான் உண்மை. அதேமாதிரி ஏதாவது உதவி செய்வதாக இருந்தால் அவராக சுரேஷ்சந்திராவை கூப்பிட்டு ஏதாவது ஒரு உதவி செய்கிறாரு, அதையும் பெருசாக விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை. எதற்காக இப்படி அஜித் விலகி விலகி போகிறார்? ஒரு சிலர் சொல்கிறாங்க திமுருங்கிறாங்க, ஒரு சிலர் சொல்கிறாங்க அகங்காரங்கிறாங்க, சிலர் சொல்கிறாங்க பணிவுங்கிறாங்க. ரொம்பவும் பணிஞ்சு போனாச்சுன்னா சரியாக வருது, இந்த நாட்டில் ரொம்ப பணிஞ்சு போனால் குறிஞ்சி குத்துவான், அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர் பட்டியலில் முதலிடம் பெற்றிருப்பவர் அஜித். எனவே நடிகர்கள் என்பது பொதுமக்களிடமிருந்து விலகுவது அது ஆபத்து. ஆபத்துனா எப்படின்னா திடீர்னு கைவிட்டால் என்ன செய்யும்? 2 படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா அவ்வளோதானே, அதுக்கப்புறம் யோ அவரும். அதாவது அஜித் மேலே இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நல்ல அபிப்பிராயம் மக்கள்கிட்ட இல்லை. எல்லா நடிகர்களும் விளம்பரம் தேடுகிற பொழுது, அதாவது இன்டர்வியூ கொடுக்கும் பொழுது, நீங்கள் மட்டும் ஏன் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் தப்பு தானே அஜித். எனவே பொதுமக்கள் சார்பிலும் மீடியா சார்பிலும் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, தயவு செய்து மக்களோடு மக்களாக இயல்பாக இருங்கள், ஒதுங்கி இருக்காதீங்க, தனிச்சு இருக்காதீங்க. ஏங்க தனியாக பிறக்கிறோம், கூட்டமாக வாழ்கிறோம், நீங்கள் மட்டும் தனியாக வாழ்ந்துருவீங்களா? இந்த மக்களோடு தானே வாழ போகிறீங்க, அப்புறம் எதுக்கு தனிச்சு இருக்கிறீங்க? எனவே பழையபடி உங்களுடைய படங்கள் ப்ரமோஷனுக்கு வாங்க,
இந்த மாதிரி கலைஞர் 100 விழா போன்ற பொது விழாக்கள் நடத்துகிற பொழுது வந்து உங்களுடைய பங்களிப்பை செய்யுங்க. அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நாளைக்கு ஒருத்தரும் உங்களுக்கு உதவ மாட்டான். நீங்கள் ஒதுங்கி பொதுங்கி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சோதனைன்னு வரும்போது ஒருத்தரும் வரமாட்டான். இது ஞாபகம் வச்சுங்க அஜித்து. நேரில் இது போன்ற பரபரப்பான யதார்த்த விமர்சனங்களுக்கு டோல்கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.